ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அடிக்கடி ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் அதற்கான விளக்கம் நமக்கு பொதுவாக தெரிந்தது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் அந்த மூலிகையை வைத்து பண்ணலாம், எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேப்பில் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம யூஸ்வலாக இலையெல்லாம் உதிர்ந்த பிறகு குச்சி நிறையா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் அந்த குச்சியால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு. அந்த குச்சியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் அந்த குச்சியை உடச்சிட்டு நல்லா இவ்வளோ இவ்வளோ நீளத்துக்கு வந்து உடச்சிட்டு என்ன பண்ணுங்கள், மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸில் வந்து வச்சுருங்க. அதோட நீங்கள் எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். அதை வச்சுட்டு அதை நல்லா போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு செம்பு தண்ணி ஊற்றுங்க. ஒரு செம்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 500 ml தண்ணி வந்து ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதிச்சு ஒரு 75 ml வரணும். என்ன டாக்டர், நான் இவ்வளோவா கேஸ் வேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு அது வந்து திறன் அதில் இருக்குது. கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வரப்போ 5 நாட்கள் தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குடல் தண்ணியில் இருக்கும் புழுக்கள் எதுவுமே இருக்காது, குடல் வந்து சுத்தமாகும், புழுக்களும் வெளிப்படும். அந்த வகை தன்மை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையோட குச்சிக்கு இருக்குது. ஸோ என்ன நேயர்களே, இது மாதிரி நம்ம பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலிகையை பற்றிய பதிவுகள் வந்து பார்க்கலாம்.